சவுண்ட் கேமரா ஆக்ஷன் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பாட், இந்த இடம் எங்கேயாவது நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் போய் லவ் ஆந்தம் சிம்பு அப்படின்னு போடுங்க, இந்த ஸ்பாட் வரும். இதே ஸ்பாட்டில் நாங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆல்பத்தை வந்து ராக் அண்ட் பாப், பொதுவாக ராக்கையும் பாப்பையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அந்த ராக்கையும் பாப்பையும் மிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு பாட்டு எடுக்கிறோம். இந்த ஸ்பாட்டில் தான் வந்து அந்த லவ் ஆந்தம் எடுத்தாங்க. அதே ஸ்பாட்டு அதே மாதிரியான ஒரு கிளாசிக் வெஸ்டர்ன் டைப் சாங் எடுக்கிறோம். பட் அதே மாதிரி ஒரு ஹீரோ நடிக்கணும், நீங்கள் அதே மாதிரி ஒரு ரொம்ப ரொமான்டிக் ஹீரோ, ஒரு யங் ஹீரோ நடிப்பார் நீங்கள் நம்பினீங்கன்னா வெரி சாரி. ஆனால் அதை விட சூப்பரான ஒருத்தர், எல்லாரும் ரசிக்க வைக்கிற ஒருத்தர் நடிச்சிட்ருக்காரு. அவர் சொல்கிறப்பே வந்து ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப உற்சாகமும் வருது. அப்படி எங்கள் சந்தோஷம் உற்சாகத்துக்கு காரணம் வந்து இந்த ஆல்பம், இங்கிலீஷ் ஆல்பத்தை வந்து ரொம்ப பட்டைய கிளப்பி ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்டார் வந்து பவர் ஸ்டார். இந்த பவர் ஸ்டார் வந்து இந்த சாங்க்காக ஒரு ரெண்டு நாள் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த சாங்கை வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹீரோவுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஹீரோ வந்து தாடி வளர்த்துருக்கிறேன், அவுட்டோரில் இருக்கிறேன், வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகும், நீங்களே ஹைதராபாத்துக்கு வந்துடுறீங்களா, இப்படிலாம் பலவேறு காரணங்கள் சொன்னதுக்காக எப்படி இந்த ஹீரோ எடுக்க முடியும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஆல்டர்னேட்டிவாக காமன் செல் பண்ணுற மாதிரி ஒரு ஆளுகளுக்கு தேவைப்பட்டது, ஒரு ஒரு பாப்புலர் தேவைப்பட்டது, பாப்புலர் பாப்புலர்னா செலிபிரிட்டி தேவைப்பட்டது. அப்படி இப்போதைக்கு கிடச்ச பாப்புலர்னா செலிபிரிட்டி தான் பவர் ஸ்டார். இப்போ நீங்கள் கேட்ட அந்த ஒரு உற்சாகமான ரொமான்டிக் சாங்குக்கு உள்ள ஆடிட்டு இருக்கிறது தான் வந்து பவர் ஸ்டார். பாம்பே கேர்ள்ஸ் நிறைய பேரோட ரொம்ப ரொமான்டிக் பண்ணி ஆடிட்டு இருக்கிறாரு. பொதுவாக வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு 60-64 நாங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்கிறோம். வழக்கத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டம், க்ரௌடடாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருந்திருக்கு. இங்கே வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸ் வந்து பொதுவாக ஃபேமிலியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போவாங்க, அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன் வீட்டிலிருந்தும் ஃபேமிலியிலிருந்தும் மெம்பர் மெம்பராக வந்து கையெழுத்து வாங்கி ஆட்டோகிராஃப் வாங்கி, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என்னுடைய பசங்க இது வரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததே கிடையாது, அவங்களும் இன்றைக்கி வர்றாங்க. கேமராமேனுடைய பிரதர், டான்ஸ் மாஸ்டருடைய மிஸ்ஸஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், இப்படி எங்கள் டெக்னீஷியன் இருந்துமே நாங்கள் எல்லாருமே வந்து பவர் ஸ்டார்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிற எங்களுடைய சிவி இந்த மாதிரி நிறையா வந்து இன்றைக்கி வந்து அவர் கூட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் என்னமோ ஒரு அது என்ன, அதாவது ஒரு நடிகர் மட்டும் கிடையாமல் ஏதோ ஒரு காட் கிரேஸாக அவருடைய இது வந்து அவர் வந்து நான் இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் வச்சுருக்குறோம். என்ன கான்செப்ட்னா அழகன் அழகி படத்துக்கு உண்மையான அழகுன்றது வந்து உண்மையான அழகன் யாருன்னா தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்கிறது வந்து உண்மையான அழகன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ அந்த கான்செப்ட்டு இவருக்கு ரொம்ப பொருத்தம் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட இருந்ததுக்கு நாங்கள் கூப்பிட்டோம் பவர் ஸ்டாரை. அவர் சொல்வார், நான் அழகன் கிடையாதுங்க பேரழகன், ஏன்னா என்கிட்ட அதிக தன்னம்பிக்கை இருக்குது, அதிக தைரியம் இருக்குது, அப்போ நான் பேரழகன் தானா அப்படின்ற மாதிரி கவுண்டர்லாம் அவர் சொல்லுவார். இப்படி தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிற எல்லாருமே அழகன் தான். அந்த கான்செப்ட் இப்படி ரொம்ப தன்னம்பிக்கை நின்று ரொம்ப தைரியம் இருந்த ஒரு அழகனாக தான் வந்து பவர் ஸ்டாரை வந்து நீங்கள்லாம் பார்ப்பீங்க. படத்தோடைய ஆரம்ப காட்சியிலேயே வந்து மனசில் அழகு தாங்க இருக்குது, முகத்தில் அழகு கிடையாதுங்க, மனந்தாங்க அழகு, தன்னம்பிக்கை தாங்க அழகுன்ற கான்செப்டில் தான் இந்த படம் வந்து ஆரம்பிக்கும். அப்படி ஒரு கான்செப்டை ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு ஆளாக பவர் ஸ்டார் நாங்கள் நினச்சோம். அந்த வசனத்தோடு அவருடைய வந்து ஆரம்ப காட்சி வரும், அந்த காட்சியை ஒட்டி இந்த பாடல் வரும். ரொம்ப கேர்ள்ஸோட என்ஜாய் பண்ணி ஒரு 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 பெண்ணுக்காக காத்துட்டு இருக்க ஒரு ஆண்மகனோட தவிப்பு தான் படத்தில் வந்து ஒரு ஹீரோவுக்காக ஹீரோயினுக்காக ஹீரோ பாடுற பாடு. இது படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழாக வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழாக வந்து பெண்ணே பெண்ணே வானொலியில் மாற்றம் முன்னாள் மனதில் தடுமாற்றம் சொல்லி அந்த சாங் வரும். பென்னி தயார் பாடியிருக்காரு அந்த சாங், அப்படியே வந்து இங்கிலீஷாக மாற்றி அதை வந்து நாங்கள் வந்து இப்போ எடுத்துட்டுருக்குறோம். இந்த இங்கிலீஷ் சாங்க்கு வந்து பவர் ஸ்டார் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாரும் சிரிக்க வைக்கிறாரு. அந்த சந்தோஷம் படம் முழுக்க இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்கிரிப்ட் தான் அந்த அழகன் அழகு.